हेलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर 27 नवंबर 2021 इंपॉर्टेंट हिंदी न्यूज अनालिसिस नाम पाकल फर्स्ट न्यूज पाती ओमिक्रॉन न्यू वेरिएंट ऑफ कंसर्न सो नम्बर नरिया वेरिएंट वो केटो कोविड 19 वह नया वेरिएंट केटोम डेल्टा अल्फा अंतर नरिया केटोम सो डब्ल्यूएचओ वो चलेंगे अब ओमिक्रॉन अभी पाती 1.1.529 अभी वेरियंट वह सउत् आफ्रिका वह कैपिटा सो इत वो पातीवो और वेरियंट म्यूटेट आदल और मारे सार्स कोविड अब कुछ म्यूटेट इत को इंफेक्शन अधिकपड़ों इतमारी म्यूटेशनकटे அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி சார்ஸ் கோவிட்டோட வேரியண்ட் வந்து மியூட்டேட் ஆகியிருக்கு ஸோ அதுக்கு பேர் வந்து ஒமிக்ரான் அப்படிங்கிற பேர் அது வந்து என்ன லைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1.529 அந்த வேரியண்ட் இருக்குது இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேரியண்ட் வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சர்ன் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக அது ஒரு கவலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற வேரியண்ட்டை விட இப்போ டெல்டாலாம் வந்துச்சு நமக்கு நல்லா தெரியும் செகண்ட் வேவ்லாம் ஸோ அந்த வேரியண்ட்டை விட ரொம்ப அதிகமாக சீக்கிரமாகவே ரொம்ப வேகமாக பரவுமாமா ஸோ அதுதான் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ டபிள்யூஹெச்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சார்ஸ் கோவிட் 2 இந்த வேரியண்ட்டை வந்து கிளாஸிஃபை இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கே வந்துச்சு இப்போ கரண்ட்டாக வந்து இந்த வேரியண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் ஸோ இது நமக்கு வந்து இந்த வேரியண்ட் வந்து நமக்கு ரொம்ப கவலை தான் ஏன் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப அதிகமாக வேகமாக எல்லாத்துக்கும் பரவும் ரொம்ப ஸ்பீடாக வேற பரவும் அப்படிங்கிறனால சொல்கிறாங்க இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒமிக்ரான் இப்போ எப்படி நம்ம வந்து பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வச்சாங்க அது மாதிரி இதுக்கு வந்து ஒமிக்ரான் அப்படிங்கிற மாதிரி இந்த வேரியண்ட்டுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க ஸோ இது யார் வந்து இந்த வேரியண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணால் அப்படின்னா த நெட்ஒர்க் ஃபார் ஜீனோமிக் சர்வேலன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பின் அவங்க தானே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இதோட லைனேஜ் பார்த்திங்கன்னா 1.1.529 ஸோ இது வந்து மல்டிபிள் ஸ்பைக் ப்ரோட்டீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ கொரோனா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி ஸ்பைக் ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து என்னாகும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்பைக் ப்ரோட்டீன் மியூட்டேஷனாக மாறுது ஸோ அதுதான் வந்து இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க தென் வந்து இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்டா வேரியன்ட் தான் வந்து அதிகப்படியாக இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும் இப்போ வேக வேகமாக கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது அதை விட வேகமாக கிரியேட் பண்ணுமாமா ஸோ அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க இதை நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் 50% ஆஃப் பீகார் பாப்புலேஷன் மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ பீகாரில் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா அங்கே வந்து 50% மேலே இருக்கிற மக்கள் வந்து புவராக இருக்காங்களாமா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பீகாரில் தான் 50% மேலே அப்படின்னா 51.91% மக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து புவரில் இருக்காங்களாம் பீகாருக்கு அடுத்து யார் ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்புறம் மத்திய பிரதேஷ் அப்புறம் மேகாலயாவில் இந்த மாதிரி இருக்காங்களாம் அப்போ எங்கே வந்து புவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா கேரளாவில் தான் ரொம்ப வந்து புவர் வந்து கம்மியாக இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அப்புறம் லக்ஷத்தீப் அப்புறம் கோவா அப்புறம் சிக்கிம் இங்கெல்லாம் கம்மியாக இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பீகாரில் தான் அங்கே இருக்கிற மக்களில் 50% மேலே இருக்கிறவங்க ரொம்ப புவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நித்தி ஆயோக்கோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 10% இருக்குல்ல அந்த 10%க்கு கீழே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 10%க்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம இருக்கோம்னா 10%க்கும் கீழே இருக்கிற பாப்புலேஷன் இப்போ நம்ம நாட்டு மக்களில் வந்து 10%க்கு கீழே தான் வந்து பாவர்ட்டியில் இருக்குது ஐ மீன் புவராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்புறம் அந்தமான் நிக்கோபர் அதுக்கப்புறம் இருக்குது அப்புறம் பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் மிசோரம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த டேட்டா வந்து சும்மா வந்து நம்ம எது வந்து டாப்பில் இருக்குது எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் வந்து புவரில் இருக்கிறதுலேயே லோயஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீகார் தான் வந்து இருக்குதே புவர் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டேட் வந்து எங்கே அப்படின்னா கேரளா
ஸோ அடுத்து வந்து இது வந்து எடிட்டோரியல். இதில் வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை இதை பற்றி பார்த்துட்டோம். ஒரு டூ டேஸாகவே வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மெயின்ஸுக்கு வந்து என்ன மாதிரி கோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ அது வந்து நான் இதில் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். நம்ம இதை படிச்சுக்கலாம். இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் சர்வே வந்து இப்போ ரிப்போர்ட் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக சர்வே பண்ணியிருக்காங்க. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர் பற்றி ரொம்ப வந்து எல்லா ஆங்கிளையும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1992-93 அப்புறம் 1998-99 அப்புறம் 2005-06 அப்புறம் 2015-16 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 925 இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஆண்கள் 1000 இருக்காங்கன்னா அதை விட அதிகமாக பெண்கள் ஓவர்டேக் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து ஆண்கள் விமனை விட மென் வந்து ரொம்ப சாரி கம்மியாக இருக்காங்க. மென் வந்து 1000 இருக்காங்கன்னா விமன் 1020 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது அப்படிங்கிறது வந்து இந்த ரிப்போர்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாக இருக்குது. நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நாட்டில் வந்து ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டுமே கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளோ வந்துச்சு? 2 தான். ஒரு பெண் வந்து தன்னோட ரீப்ரொடக்டிவ் ஏஜில் குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதுக்கும் மேலே கீழே ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட்டை விட கம்மியாக இருக்குது, ரெண்டு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி கம்மியாயிருச்சு. அப்போ இந்தியா என்ன மாதிரி ரீச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஓல்டர் ஆயிரும். ஏன்னா நிறைய குழந்தைகள் இல்லை, இனிமேல் ஃபியூச்சரில் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து ஓல்டர் தானே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2019-21 ரிப்போர்ட்டில் 1000 ஆண்களுக்கு வந்து 120 விமன் தான் இருக்காங்க, ஐ மீன் அதிகமாகவே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நான் வந்து கோட் பண்ணலாம் மெயின்ஸில். அதுக்கப்புறம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு பெண் வந்து தன்னோட ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்குள்ளே எவ்வளோ குழந்தைகள் அந்த பெண்ணால் பெக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அது பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு 2019-21. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம 2.1 தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்டாக இருக்கணும்னு நினச்சோம், பட் அதை விட இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு தான், பட் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸ்டண்டர்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸ்டண்டர்ட் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோ வயசு இருக்கும், பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா அவங்க ஹைட்டு வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, அது வந்து ஸ்டண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேஸ்டர்ட் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க பட் வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, இப்போ ஒரு 160-170 இருப்பாங்க, பட் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 அந்த ரேஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து வேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் வெயிட் அப்படின்னா அந்த ஏஜுக்கு ஏற்றுன வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் இருக்காது, ஸோ அதுதான் வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை விட இந்த அளவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அண்டர் 5 ஏஜில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற அடல்ட்ஸ் இந்த மாதிரி விமன் மென் பார்க்கும்போது அதிகம், பட் அண்டர் 5ல பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த நியூட்ரிஷனான டயட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் ஸ்டண்டர்ட் வேஸ்டர்ட் இதெல்லாம் வந்திருக்காது இல்லை. ஸோ அதுதான் இப்போ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பார்த்திங்கன்னா யார் கீழே கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் அவங்க கூட தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இதை கோட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வந்து எடிட்டோரியல் இருக்கிற ரிப்போர்ட் எடுக்காமல் நான் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.